ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நேஷ்னல் கேடட் அதாவது என்சிசி டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. நியூஸுக்கு பாருங்கள், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அது எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வாங்க நியூஸுக்குள்ளே போகலாம். அதாவது என்சிசி டிபார்ட்மெண்ட்லேருந்து டிரைவர், ஸ்டெனோ அட்டண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சவுகிதார், போட் கீப்பர், போட் லேசர் அப்படிங்கிற ஒரு ஆறு விதமான வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு 18 வயதுலேருந்து 35 வயசு வரைக்கும், எம்பிசி டிஎன்சி பிசி ஓபிசி இந்த கேட்டகரிக்கு 32 வயசு வரைக்கும், அதர் அப்ளிகேண்டனுக்கு 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு 53 வயதிற்கு மிகாமலும், எக்ஸர்வீஸ்மேன் அட் நாட் பீங் எஸ்டி எஸ்சி பிசி எம்பிசிக்கு மஸ்ட் நாட் ஹேவ் டு கம்ப்ளீட் 48 வயசுக்கு மிகாமலும் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு 19,500 62,000 சம்பளம், ஸ்டெனோ அட்டண்டுக்கு 15,900 50,400 சம்பளம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 15,700 50,000 சம்பளம், சவுகிதாருக்கு 15,700 50,000 சம்பளம், போட் கீப்பர் 15,700 50,000 சம்பளம், போட் லேசர் 15,900 50,400 சம்பளம்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் இன் 8th ஸ்டாண்டர்ட் அல்லது அதற்கு இணையான படிப்புகள் படித்திருக்கணும், மாதிரி மோட்டோர் வெஹிக்கிளில் கரெக்டு சட்டப்படி உள்ள லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் கம்பல்சரி, கண்டிப்பாக டிரைவர்னால இது கேட்பாங்க. ஸ்டோர் அட்டண்டன்ட், போட் லேசர், போட் கீப்பர் அவங்களுக்கு 8ஆம் கிளாஸ் தேய்ச்சி வச்சுருக்கணும், அங்கீகாரம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில். சவுகிதாருக்கு ஒன்லி எக்ஸர்வீஸ் மேன் ஆர் எலிஜிபிள் ஃபார் போஸ்ட் மஸ்ட் பாஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். சவுகிதாருங்கிற போஸ்ட்டுக்கு எக்ஸர்வீஸ் மேன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல போஸ்ட் தான், ஒன்றும் குறை சொல்கிற அளவில் இல்லை. அதாவது அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம் எழுதிக்கோங்க, உங்கள் ஃபாதர் நேம்ஸ் எழுதிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு அதோட அட்டாச்ட் ப்ரூஃப், டிசியோ, மார்க் ஷீட்டை வந்து இதை எழுதிக்கோங்க, ஏஜ் இப்போ உள்ள கரண்ட் ஏஜ் என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க, பெர்மனண்ட் அட்ரஸ் இப்போ நீங்கள் வீட்டு அட்ரஸ் அதற்கு பெர்மனண்ட் எழுதிக்கோங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அட்டாச்ட் ப்ரூஃப் என்னென்ன படிச்சிருக்கீங்க, 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி இந்த மாதிரி எந்த இது படிச்சிருக்கீங்களோ அதோட எழுதிக்கோங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவும் வச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங் எதாவது வச்சுருக்கீங்க அதையும் நினச்சிருக்கோங்க, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் எனச்சி அது கூட செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதையும் நினச்சிக்கோங்க. ஆல் டீட்டெயில் ஒர்க் இப்போ எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நினச்சிக்கோங்க. ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கீங்களா அப்படின்றும் நினச்சிக்கோங்க. ஏதாவது முன்னுரிமை கேட்குறீங்க, விடோஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பிஸை பின்னாடி வச்சுக்கோங்க. எக்ஸர்வீஸ் மேனாக இருந்ததுனாக்கி அதுக்குள்ளே ஒரு புக் அதையும் நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு செட் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எல்லா இதுலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 TN6COY NCC நம்பர் 26 மிஸ் ரோல் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை 659. இந்த அட்ரஸ்க்கு உங்களை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்சிசி நிறைய விளையாட்டுலலாம் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்ல விஷயமாக தான் இருக்கும். மேலும் இது போன்ற நியூஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வேறு வேறு அப்டேட்ஸ் வர வர உடனே உங்களுக்கு நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.